வணக்கம் நேயர்களே, இன்று வேற ஒரு தலைப்புல நமது விச் ஜாப் சூட்ஸ் யூ அந்த தலைப்புல சொந்த தொழில் சுய தொழில் யாருக்கு அமையும், தொழில்ல யார் வெற்றி அடைவார்கள். எல்லாருமே தொழில் செய்யலாம், தொழில் வந்து இட்ஸ் காமன், யார் வேணாலும் தொழில் செய்யலாம், எப்ப வேணாலும் தொழில் செய்யலாம். ஆனா தொழில் செய்யறவங்க எல்லாம் வெற்றி அடைகிறாங்களா அங்கிறதுதான் நம்மளுடைய இது. இப்ப நான் ஏற்கனவே நம்மளுடைய பழைய பார்ட் ஒன்ல நான் கொடுத்திருக்கிறது பிராரம், எந்த ஒரு தொழிலா இல்லாட்டி ஜாப் எதுவா இருந்தாலுமே நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஒன்னாம் பாவம், ரெண்டாம் பாவம், ஐந்தாம் பாவம், பத்தாம் பாவம், பதினோராம் பாவம், இந்த அதிபதிகள், இந்த அதிபதிகள் உட்கார்ந்திருக்கிற இடங்கள், திசைகள். திசைகள் எடுத்துட்டோம்னா 2, 5, 9, 11, 10 திசைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தசாம்சத்தில் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இவங்களுடைய சுபர்கள் பார்வைகள் இவங்க மேல விழுகுதான்னு பார்க்கறது. நான் இதெல்லாம் பார்ட் ஒன்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன், நீங்க இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த பார்ட் ஒன் விச் ஜாப் சூட்ஸ் யூ அது இதை பாரு. இப்ப வந்து நம்ம தொழில் அமைகிறதுனா எதை பார்க்க வேண்டியும், எந்த இதை பார்த்தா நமக்கு தொழில் நல்லா இருக்குன்னா, நார்மலாகவே இந்த 1, 2, 5, 9, 10, 11 இந்த எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தோம்னா தான் நம்மளுடைய எதிர தொழிலோ ஜாப் எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்கும். இப்போ தொழில் சொல்லணும்னா 10ஆம் இடம், அதை தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். 10ஆம் வீட்டு அதிபதி வலுவாக இருக்க வேண்டும், அதுதான் நம்ம முக்கியம். 10 குடையவன் ஆட்சி உச்சம் ஆனால் நல்லது. 10 குடையவன் 6ல உட்கார்ந்துட்டான் சொல்லிட்டாலே அவன் வேலைக்கு தான் போவாப்புல. இல்லாட்டி 2 குடையவன் 2ஆம் வீட்டு அதிபதி 6ல உட்கார்றான், வேலைக்கு போறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. 5ஆம் வீட்டு 6ல உட்கார்றா, வேலைக்கு போறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. 6ஆம் அதிபதி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், சேவை செய்வதற்கு உண்டான இது 6 வந்து. அதனால நமக்கு வந்து அந்த இடத்துல தொழிலுங்கிறது இதாகி போகும். இந்த 1, 2, 5, 9, 10 இந்த பாபாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்தாம்னா தான் தொழிலில் வளர்ச்சி அடைய வேண்டியிருக்கு. இந்த திசைகள் நமக்கு வரணும், வந்தால் தான் நம்மளுடைய தொழில் மேன்மை அடையும். இதெல்லாம் பாவத்தை இப்போ வீட்டு அதிபதிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். மெயினாக பார்க்க வேண்டியது வந்து நம்ம சனி, கர்மகாரகன், ஹார்ட் ஒர்க். சனி எந்த பாவத்தில் அமைந்திருக்கிறது, 10ல் ஒரு பாவி, 10ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல ஒரு ராகு, 10ஆம் இடத்துல ஒரு செவ்வாய், இவங்கெல்லாம் இருந்துச்சுன்னா தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். 10ல் ஒரு பாவி வேண்டும் என்பது சொல்வதுதான் அதுதான். இப்போ நம்ம உதாரணமாக அம்பானி ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா தெரியும், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இதை முடித்த உடனே சனி இருந்துச்சுன்னா இதர் 10ஆம் இடத்துலையோ லக்னத்திலேயோ சனி ஒருத்தருக்கு இருக்குதுன்னா, நன்றாக இருக்குதுன்றால் அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் ஏன் பண்ணணுங்கிற ஒரு இது வரும். ரெண்டாவது புதன் வியாபாரத்திற்கு உரியவன், கம்யூனிகேஷனுக்கு உரியவன், அவங்க தான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி பேசணும், மக்கள் கூட எப்படி இது பண்ணணும். ரெண்டாவது குருவுன்னு தான், குரு வந்து தான் பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு, பணம் வாங்குறதுக்கு, இந்த சம்பாஷணை பண்ணுவதற்கு குருவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையும். ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் சனி, புதன், குரு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். சூரியன் அடுத்து முக்கியமான ஒரு இது வந்து சூரியன். சூரியன் வந்து நமக்கு ஒரு தொழில் செய்யணும், இல்லைன்னா சூரியன் வந்து ஒரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக சூரியன் ஆட்சி உச்சம் இல்லாதவங்கெல்லாம் தொழில் செய்யலன்னு கேட்கக்கூடாது, இருந்தால் நல்லாக இருக்கும். தொழில் செய்வதற்கு அவங்களுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சூரியன் தான் கௌரவம், ஆளுமை எல்லாமே அங்கே வர்றது. இந்த கிரகங்கள் எடுத்துட்டோம்னா, இது நம்ம வீடுகள் எடுத்துட்டோம்னா 1, 2, 5, 9, 10, 11
அஞ்சாம் இடங்கிறது தான் ஆசை, நாலேஜ். இந்த அஞ்சாம் இடத்து மூலமாக தான் நம்ம பதினோராம் இடத்துல வர்ற லாபத்தை பார்க்க போகிறோம். ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியம், என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம் இதை அடைவதற்கு. இதெல்லாம் நார்மலாக பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக, ஒரு தொழிலாளிகள் காம திரிகோணம் நார்மலாக யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த காம திரிகோணமும் முக்கியம். அதாவது ஆசை வேணும், ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை. 3, 7, 11 இந்த மூன்றும் ஒருத்தருக்கு வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களும் தொழிலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த மூணுமே வந்து நம்ம நினைப்போம் காமத்திற்கு உண்டான இடங்கள். காமத்திற்கு ஆசைதான் காரணம், அதே ஆசைதான் தொழிலில் ஜெயிப்பதற்கும் காரணம். 3, 7, 11 இதுவும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து தொழிலில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ வந்து இந்த 7 குடைவன் 6ல போய் உட்கார்ந்தா அவங்க நல்லா வேலை செய்வாங்க, அவங்களுக்காக இருக்காது அடுத்தவங்களுக்காக போயிடும், பார்ட்னர்ஸ். அதே மாதிரி 7 குடைவன் 5ல இருந்தால் நல்லது, 7 குடைவன் 6ல போயிட்டா சொந்த வேலை கஷ்டம். 7 குடைவன் எங்கே இருக்கிறானோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அமைவாங்க. 7 குடைவனை பொறுத்து அவங்களுடைய பார்ட்னர் அவங்களுடைய எந்த மாதிரி லாபம் வரும், இதெல்லாம் எந்த மாதிரி பார்ட்னர் அவங்களுக்கு அமைவார்கள் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ 7 குடைவன் நமக்கு நல்லா அமைய வேண்டும். ஸோ நம்ம சொந்த தொழில் செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு நமக்கு 10ஆம் அதிபதி பலமாக இருக்க வேண்டும். 1, 2, 5, 9 நல்லபடியாக இருக்க வேண்டும். திரிகோணஸ்தானதிலும் கேந்திராதிஸ்தானதிலும் நல்லா இருக்கணும், இருந்தால் தான் அந்த இது நல்லா இருக்கும். இப்போ இது எங்கே போய், ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் வீட்டு அதிபதி வந்து நீசமாகவோ வக்ரமாகவோ ஆகிவிட்டால் கஷ்டம், தொழில் வந்து கஷ்டப்படுவாங்க. 2ஆம் அதிபதி நீசமாகவோ போயிட்டாங்கன்னா தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் லாபம் வராது. 9ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு லாபம் இருக்காது. 11ஆம் அதிபதி சுமாராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நமக்கு இந்த தொழில் செய்யணும், ஜெயிக்கணும், தொழிலில் ஜெயிக்கணும் அங்கும்போது இந்த அதிபதிகள்லாம் நல்லா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, வேலையும் பார்த்துட்டு தொழிலும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அப்படிங்கும்போது இவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்புகள் இருந்தால்தான் அந்த மாதிரி அவங்க ஜாப் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி ஜாப்பும் பண்ணுவாங்க, தொழிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அம்பானியுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு சின்ன, அவருடைய டிசம்பர் 28, 1932, 6:37 பிறந்தார். அவருடைய ஜாதகத்தை நீங்கள் உத்து நோக்கினீங்கன்னா தெரியும். அந்த இதில் வந்து லக்னத்தில் சூரியனும் சந்திரனும், அதாவது 8 குடைவனும் 9 குடைவனும் லக்னத்தில், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துடுறாப்புல அமாவாசை யோகத்துக்கு பக்கத்தில். 2ஆம் இடத்துல சனி ஆச்சு, 3ஆம் இடத்துல ராகு. நான் சொன்ன மாதிரி பேர் பிரம்மாண்டம் அம்பானி தான், திருபாய் அம்பானி, நான் முகேஷ் அம்பானி சொல்லலாம். திருபாய் அம்பானி ஒரு பிரம்மாண்டத்தை செய்யணுங்கிறவர், இவர் தான் அதை ஆரம்பித்தார். கஷ்டப்பட்டார், 3ஆம் இடத்துல ராகு மிகவும் கஷ்டப்பட்டார், ஆனால் வாழ்க்கைக்கு மிகவும் டாப்புக்கு போனார். 9ஆம் இடத்துல செவ்வாய், எத்தனைக்குரியவன், 5 குரியவன் 9ல உட்கார்றான். 9 குரியவன் லக்னத்தில் இருக்கிறான். 1, 5, 9 ஒரு காம்பினேஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்பினேஷன். 1, 5, 9 திரிகோணம் பார்ட்னர்ஸ் ஆகுறாங்க. ஸோ தொழிலில் மேன்மை அடைவதற்கு முக்கியமாக வேண்டியது அதுதான். 10ல குரு, குரு 1, 4 குடைவன் 10ல. ஸோ 10ல ஒரு குரு உட்கார்றது அவருடைய தொழில் ஸ்தானத்திற்கு மிகவும் ஏற்றவன். புதன் வந்து 12ல், ஆனால் புதன் அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம், கேட்டையும் புதனோட நட்சத்திரம். ஸோ அவர் வந்து திங்க் பண்ணுற 24 ஹவர்ஸ் தொழிலை பற்றி தான், வேறு எதை பற்றியும் அவருடைய திங்கிங்கே இருக்காது, எல்லாமே பிஸ்னஸ். நார்மலாக என்ன பேசினாலும் பிஸ்னஸை, இந்த பிஸ்னஸை பற்றி தான் அவர் பேசுவார். ஏன்னா 7 குடையவன் புதன். ஸோ 10 குடையவனும் புதன் தான் ஆகிறான். அவன் 12ல மறைந்திருந்தால் வெளிநாட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கார், இருந்துட்டு தொழில் பண்ணுறார். ஸோ அந்த தொழிலில் அவருடைய வெற்றிகள் எந்த திசையில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா செவ்வாய் திசையில் தான் அவருடைய தொழில் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறார். செவ்வாய் 5, 12 குடையவன் 9ல அமைஞ்சிருக்கிறான். செவ்வாயில் தான் அவருடைய ஈஸியெல்லாம் அவர் தொழில் பண்ணிடல, ஈஸியெல்லாம் அவர் வந்துடல, கஷ்டப்பட்டார், கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறுறான். செவ்வாய் திசையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறார். செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து ராகு பிரம்மாண்டத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அதுக்கடுத்து வியாழன், 10ல 1, 4 குடையவன் 10ல திசை, வியாழ திசையும் அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அடுத்து சனி,
மாரகாதிபதி திசை சனி திசையிலையும் செய்கிறார். ஆனால் அவருக்கு மாரகத்தை சனி திசையில பயனாளாக கொடுத்துருது. ஸோ திருபாய் அம்பானியோடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவருக்கு கஜகேசரி யோகம் 4:10 இருக்குது பாருங்க. சந்திரனும் குருவும் 10 லக்னத்திலையும் இருக்கு, 1:10. அமலா யோகம் 10 குரு இருக்கிறது, சனி 2 ஆச்சு. ஸோ எல்லாமே இருக்கிறதுனால தான் அவருடைய இந்தியாவில் 1 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அங்கிற இதுக்கு வந்தார். ஈஸியாகலாம் ஒன்றும் வரலை. இதில் 3-7 அவருக்கு சம்மந்தப்படுறது. சுக்கரன் 11 வர்க்கோத்தமாக ஆகிவிட்டுருக்கிறாப்புல, அதனால் ஒரு காமத்திரிகோணம் அங்கிற அந்த 3-7-11 ஆசைகள், எப்பயுமே ஆசை ஜெயிக்கணுங்கிற ஆசை, சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கணும். இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் காமிச்சிட்ருக்குறோம். நீங்கள் தொழில் பண்ணணுங்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரி இல்லாட்டாலும் 6-8-12 மறையாமல் நீசமடையாமல் நம்ம வக்ரம் ஆகக்கூடாதுங்கிறோம். ஆனால் வக்ரமங்கள் ஆகினாலும் அவங்க தொழில் செய்வாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். நான் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிற பிறகு, வக்ரமங்கள் ஆனாலும் தொழில் அவங்க செய்வாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. பின்னாடி வக்ரம் ஆனப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபஸ்ட்ல ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும், பின்னாடி அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஜாதகங்கள்லாம் வச்சுருக்கிறேன், காமிக்கிறேன். உங்களோட ஜாதகங்களை இதில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.